பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி, காம்பாக்ட் அண்ட் லாக் மேட், 250 மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. மே 31 முதல் June 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்தியா கூட்டணி 295 மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கார்கே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக பாஜகவில் இருந்த திரு கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரசின் கார்கே மற்றும் ராகுல் காந்தியின் இந்த கூற்றுகள் அதீத நம்பிக்கையா இல்லை கள யதார்த்தமா சார்? இது அதிக நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவோமா. எந்த வாய்ப்பும் இவங்களுக்கு இல்லாத நிலையில இப்ப மேற்கு வங்காளம், அடுத்து தெலுங்கானா, கேரளா, இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல அவங்க கூட்டணி இயங்கவில்லை, கூட்டணி இல்லாமயே போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட மம்தா கட்சி எம்பிக்கள் உள்பட நீங்க சந்திரசேகர் ராவ் அவங்களுடைய மகள் அவங்க கூட்டணி இல்லாட்டியும் எதிர்கட்சிங்கிற அடிப்படையில கவிதா உள்பட பல தலைவர்கள் மீத ஊழல் குற்றச்சாட்டு, திமுக இருக்கிற அமைச்சர்கள் மீத ஊழல் குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி இன்னும் சிறையில தான் இருக்காரு, ஜாமீன் கிடைக்கல, இப்படி எல்லா மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. கேரளா பொறுத்த வரைக்கும் முக்கியமான எதிரி காங்கிரஸ்காரனா கம்யூனிஸ்ட் தான். மேற்கு வங்காளத்திலயும் அதே நிலைமை. இப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. ஏதோ அவங்களா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து பிஜேபி போனா போகட்டும், 258 இடத்துல அவங்க ஜெயிக்கட்டும், நாங்க 295 இடத்துல ஜெயிக்கணும், இவங்க என்ன கணக்குல சொல்றாங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது அதிகமான அவங்களே கள யதார்த்தத்தை மீறி சொல்கிற வழக்கமா பொய்யா பேசுவாங்க மீட்டிங்ல, இதுலயும் ஒரு பொய் சொல்லி பாத்திருக்காங்க. என்ன இருந்தாலும் இன்னும் 3 நம்ம வெயிட் பண்ணுவோம், நல்ல முடிவு, பாரத பிரதமர் மீண்டும் 3 முறை பிரதமராக அமர்வது அந்த தடுப்பது யாராலும் முடியாது, அதை இந்திய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, உலக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவை இந்தியா கூட்டணி அதிகம் வெல்லும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறதா? தென்னிந்தியாவில அதிக கூட்டணி வெல்லுங்கிறத ஏற்கனவே இங்க பிராந்திய கட்சிகள் அங்க ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் இருக்கு தெலுங்கானால, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, தமிழ்நாட்டுல டிஎம்கே இருக்கு, கேரளாவில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இப்படி தென் மாநிலங்கள்ல 5 மாநிலங்கள்ல அவங்க எதிர்கட்சி இந்தி கூட்டணி, இந்தி கூட்டணி இல்லாத அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால தென் மாநிலங்கள் அதிக எதிர்பார்க்கிறாங்க. இது எதிர்பார்க்கிற இயல்புதான். ஆனா பாரத பிரதமருடைய சூறாவளி சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு, மக்களுக்கான திட்டங்கள் இவற்றெல்லாம் நிச்சயமா மாற்றத்தை தருங்கிறது பாஜகவுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. முடிவுகள் இதை எடுத்து காட்டும். முன்னூத்தி 400 இடங்கள் பிஜேபி நிச்சயமா வெற்றி பெறுமா, பிஜேபி கூட்டணி உள்பட 370 இடங்கள் பெறும். போன முறை 303 கூட்டணி எல்லாம் சேர்ந்து 352, இந்த வட்டம் அதை விட அதிகமா 370 இடங்கள் வரை பாஜக கூட்டணி பெறும் என்று எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறாங்க. 400 இலக்கு என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு இலக்கு தான், இன்னும் 3 கழிச்சு அதற்கான விடை வரும். எந்த நம்பிக்கையில இதை நீங்க சொல்றீங்க சார்? எந்த நம்பிக்கையில ஏற்கனவே இருந்தது, ஏற்கனவே 272 303 வந்தோம், 352 கூட்டணியோட வந்தோம், இன்னைக்கு 370 400 எல்லா ப்ராக்ரஸ், நாட்டு அளவில் நாட்டு மக்களுக்கான ஊழலற்ற ஒரு ஆட்சி, 23 ஆண்டுகளாக ஓய்வெடுக்காத ஒரு பிரதமர் நல்லாட்சி கொடுத்திருக்கிறாரு, உலக அளவில் இந்தியாவினுடைய பார்வை உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு கூட பாருங்க, நேற்றைக்கு வந்து செய்தியின் அடிப்படையில் ஜிடிபி 8.2% உயருங்கிறது உலகமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்தியாவை இந்த தேர்தல் காலத்துல கூட கடந்த 3 காலத்தினுடைய கணக்கெடுத்து பார்த்தா 8.2 வரக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஜிடிபி உயர்ந்திருக்கு, நாடு நலமாக இருக்கிறது, எல்லா மக்களும் அமைதி வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க. காங்கிரஸ் உடைய பிரச்சாரங்கள் எல்லாமே ஜாதி மதம் இதை மட்டுமே வைத்து அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள் இதை தூக்கி எறிவாங்க. அவங்கள்ட்ட ஒரு உண்மையான முக்கியமான தலைவர் யாருன்னு அடையாளம் காட்டவே முடியல கடைசி வரைக்கும். இந்தி கூட்டணியில 28 கட்சிகள் இருந்தாலும் ஒரு கட்சி கூட இவர் தான் எங்க கட்சி, நாங்கெல்லாம் ஜெயிச்சா பிரதமர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களே ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாங்க, அப்புறம் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால 6 ஒரு பிரதமர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பி மக்கள் வாக்களிக்க வாய்ப்பே இல்லை. இந்த வட்டம் பெண்களும் முதல்நிலை முதல் முறை வாக்காளர்களும் பாஜகவுக்கு பெரிய அளவுல வாக்களித்திருக்காங்க நம்பிக்கை செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில நான் தான் சொல்றேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.
பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பாக்ட் அண்ட் லாக் மேட். 250 மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.